அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன். லாஸ்ட் டூ டேஸா தர்கா பத்தி பேசி வீடியோ போட்டிருந்தேன், பிளஸ் அதுக்கு வந்த கமெண்ட்ஸுக்கு ஒரு கவுண்டர் வீடியோன்னு சொல்லிட்டு நேத்து ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். நேத்து போட்ட வீடியோவில் ஒரு விஷயத்த நான் பதிவு செய்யலை, நிறைய பேரோட கமெண்ட்ஸ் போட்டு அதுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தேன். பட் ஒன் பர்டிகுலர் கமெண்ட்டுக்கு நான் அந்த வீடியோவில் ரிப்ளை போடலை, பிகாஸ் அந்த பர்சனை பற்றி அந்த கமெண்ட்டை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுனால அதில் நான் அதை ஆட் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங்காக அந்த விஷயம் கடந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கமெண்ட்டை நான் அதில் ஆட் பண்ணலை. அப்படி என்ன கமெண்ட் அது, அதை யார் போட்டா, போட்டதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நேற்று நான் போட்ட போஸ்ட்டை ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பார்த்தவங்களுக்கு இப்போ நான் யாரை பற்றி பேச போகிறேன், எதை பற்றி பேச போகிறேன்னு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த விஷயத்த நான் பேசுறதுக்கு இன்னொரு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது, அது என்னன்னு நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது ஏன் இதை பேசுகிறீங்க, இதை இக்னோர் பண்ணிடலாமே, ஏன் இதை வெளியே சொல்றீங்க, ஏன் இதை பெருசுப்படுத்துறீங்க, பொது விஷயங்களை பேசும்போது இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது சகஜம்தானேன்னு கடந்து போக முடியாது, கடந்து போகவும் கூடாது. அந்த புள்ளியில தான் இங்க நிறைய தவறுகள் நடக்குது. ஒரு பெண்ணுக்கு என்ன அநீதி நடந்தாலும் என்ன அபியூஸ் நடந்தாலும் அவள் வெளியே சொல்ல மாட்டான், ஏன்னா அவளுக்கு சொல்றதுக்கான அனுமதி இல்லை. அவள் அவளுக்குள்ளேயே வச்சுப்பா, அவளை எவ்வளோ வேணா இல்ட்ரீட் பண்ணலாம், அவளை எவ்வளோ வேணா டீக்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தாட் தான் நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கான காரணமா இருக்கு. நிறைய பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களை மறைக்கிறதுனாலதான் சில விஷமிகளுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா நம்ம போகலாம், அதை எப்படி வேணா நமக்கு சாதகமா மாத்திக்கலாம் அப்படிங்கிற மனநிலை வந்து தொடர்ந்து தவறுகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் கடந்து போகணும்? ஒரு பெண் அப்படின்னா எல்லாத்தையும் கடந்து போயிடணுமா? எதையுமே வெளியே சொல்லக்கூடாதா? அவளுக்கு நடக்கிற அநீதியையும் அநியாயங்களையும் வெளியே சொல்லக்கூடாதா? அப்படி என்ன சட்டம் இருக்கு சொல்லக்கூடாதுன்னு? எனக்கு நடக்கிற அநீதியை நான் வெளியே சொல்லாம மறைச்சேன்னா அந்த அநீதியை செய்தவன் தொடர்ந்து அதை பல பேர்கிட்ட செய்யறதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் தானே அர்த்தம். அப்ப ஏன் அந்த வாய்ப்பை நான் கொடுக்கணும்? பெண்கள் எதையும் வெளியே சொல்ல மாட்டாங்க, யார்கிட்டயும் இதை பத்தி பேச மாட்டாங்க அப்படிங்கிற திமிரு தானே அவனை தொடர்ந்து அடுத்தடுத்து தவறுகள் செய்ய வைக்குது, எல்லாரையும் சீண்டி பார்க்கலாம்னு தோண வைக்குது. அதுக்கு எப்பயும் நான் இடம் கொடுத்ததும் கிடையாது, இனியும் கொடுக்க மாட்டேன். பெண்களுக்கு நடக்கிற அநீதிகளையும் அக்கிரமங்களையும் அவங்க துணிச்சலோட வெளியே சொல்லணுங்கிறதுக்கு முதல் படியா இதை நானே ஆரம்பிக்கிறேன். சோசியல் மீடியால வந்து ஒரு பொண்ணு ஒரு பொது விஷயத்த பேசிடக்கூடாது, பேசிட்டா அவளுக்கு எதிராக என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு அவளை வந்து டீக்ரேட் பண்ணி ஒட்டுமொத்தமாக நிலக்குலைய வச்சிடணும். அப்படிதானே? நடக்காதுடா, நடக்கவே நடக்காது. ஸோ அப்படி ஒரு கீழ்த்தரமான விஷயத்தை செஞ்சவனை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். அதனால இந்த விஷயத்தில் யாரெல்லாம் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நியாயம் பேசிட்டு வரீங்களோ, நீங்கள்லாம் உங்கள் குடும்பத்து பெண்களின் கற்பையும் மானத்தையும் வில பேசி வித்துட்டு வரீங்கன்னு தான் அர்த்தம். நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் நிச்சயமா இவனை போல ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். ஸ்ரீலங்கால நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க, என் சேனலை தொடர்ந்து ஆதரிச்சு நான் பேசுற கருத்துக்கள் பிடிச்சு போய் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, உங்களுக்காக துவா செய்யறோம்னு தொடர்ந்து நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, அல்ஹம்துலில்லா. ஆனா அதே ஸ்ரீலங்காவில இருந்து ஆர் எஃப் ரிஸ்விங்கிற ஒரு மானங்கெட்ட ஈனப்பிறவி செய்த செயலை தான் இன்னைக்கு அம்பலப்படுத்த போறேன். கருத்தை கருத்தியல் ரீதியா எதிர்கொள்றதுதான் அறம். நான் பேசுற விஷயம் உன் கருத்துக்கு முரண்பட்டதாவோ அல்லது எதிராவோ இருந்தா உன் கருத்தை வச்சுதான் நீ என்கிட்ட மோதணும், அதுவும் கண்ணியமான முறையில போதணும். முடியலையா அந்த வீடியோவை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம், பெஸ்ட் பாசிபிள் வே. ஆனா இதையும் பண்ணாம இதையும் பண்ணாம வேற ஒன்னு பண்றேன்னு ஒன்னு பண்ணி அதை கமெண்ட்ல பொதுவெளியில நீ போட்டது என்ன அசிங்கப்படுத்துறது இல்ல. உன்ன நீயே, உன் பிறப்ப, உன் குடும்பத்தை, உன் தாய் தகப்பன, உன் கூட பிறந்தவங்களை, உன் உறவினர்களை நீயே கேவலப்படுத்திட்ட. நான் போட்ட தர்கா வீடியோக்கு கீழே ஆர் எஃப் ரிஸ்விங்கிறவன் நேத்து இந்த கமெண்ட்டை பதிவு பண்ணிருந்தான். இந்த கமெண்ட்டை பார்த்ததும் நான் அவனை ஹைட் பண்ணல, டெலிட் பண்ணல, பிளாக் பண்ணல, ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அவன் ப்ரொஃபைல போய் அவனுடைய போட்டோஸ் அண்ட் டீடைல்ஸ் எடுத்துட்டு என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் யூடியூப்ல நான் போஸ்ட் பண்ணேன். இப்படி ஒருத்தன் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான், அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த போஸ்ட்ல நான் பதிவு செஞ்சேன் நேற்று. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ என்னுடைய இந்த ரியாக்ஷனை அவன் எதிர்பார்க்கல. நான் இதை போட்டதும் பயம் வந்துருச்சு. ஆஹா, இதை நம்ம எதிர்பார்க்கலையே, இதை நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, நாம இப்படி ஒன்று போட்டா இதை வெளியே சொல்லுவான்னு எதிர்பார்க்கலையே, ஆனால் இவன் சொல்லிட்டாலே என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம உடனே இப்போ இந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணால் நாம மாட்டிக்குவோம். அப்போ என்ன பண்ணணும்? இதை டெலிட்டும் பண்ணக்கூடாது, அவளுக்கு கெட்ட பேரையும் ஏற்படுத்தி கொடுக்கணும், அவளை அசிங்கப்படுத்தணும், அவளை நாரடிக்கணும். அதுக்கு என்ன வழி? அப்போ அவனுடைய ஏழாவது மூலம் அவனை சிந்திக்க வைக்கிது, இதை எதை பண்ணு, இதை எதை பண்ணுன்னு. அப்படி ஏழாவது மூலம் சொல்லி அவன் செஞ்ச விஷயம் எடிட், அவன் போட்ட கமெண்ட்டை எடிட் பண்ணிட்டான். எத்தனை வாட்டி பண்ணியிருக்கான்? மூணு வாட்டி பண்ணியிருக்கான். பயத்தில் ஒரு மனுஷன் என்னென்னலாம் பண்ணுறான், எத்தனை வாட்டி பண்ணுறான்னு பாருங்க. மூணு வாட்டி எடிட் பண்ணிட்டான். பண்ணவன் மண்டை மேலே இருந்த கொண்டையே மறைக்க மறந்துட்டான். அவன் எடிட் பண்ணதை அவனாலையும் பார்க்க முடியும்,
யாருடைய போஸ்ட்ல அவன் கமெண்ட் பண்ணானோ அவங்களாலையும் அதை பார்க்க முடியுங்கிற பேசிக் அறிவு கூட இல்லாத அந்த மட சாம்பிராணி எடிட் பண்ணிட்டான். எடிட் பண்ண என்ன பண்றான், அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என் ப்ரொஃபைல நான் போட்டிருக்க வீடியோஸ் என் போட்டோஸ ஒரு நாலு போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவனுடைய ப்ரொஃபைல் போய் அதை போஸ்ட் பண்றான். என்னென்ன போஸ்ட் பண்றான், அவன் மேல எந்த தப்பும் இல்லை, அவன் ஒரு சந்தேகம் கேட்டிருக்கான், அந்த சந்தேகத்துக்கு என்னால பதில் சொல்ல முடியாம அதை எடிட் பண்ணி எனக்கு சாதகமா எடிட் பண்ணி அவனை குற்றவாளியாக்கி சமூகத்துல அவனுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்ற நோக்கத்தோட இதை நான் பதிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கேவலமான தரம் கெட்ட மட்டமான வார்த்தைகள் எல்லாம் போட்டு அவர் ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்றாரு. அதுல ஒரு 26 பேரை டேக் பண்றாரு, அவருடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு 26 பேரை டேக் பண்றாரு. போஸ்ட் பண்ணதோட என்ன பண்றாரு, அந்த லிங்க் எடுத்து அடுத்தடுத்து நான் போட்டிருக்க போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்றாரு. ஒவ்வொரு போட்டோ கீழே கமெண்ட் பண்றாரு, அவரை பத்தி நான் போஸ்ட் போட்டிருக்கேன் இல்லையா ஃபேஸ்புக்ல, அதுல ஒவ்வொரு போட்டோக்கு கீழே கமெண்ட் பண்றாரு. நைட்டு 2:30 நோட்டிபிகேஷனா வந்து தள்ளுது எனக்கு, ஓபன் பண்ணி பார்த்தா துரை என்னோட எல்லா போஸ்ட்லயும் கமெண்ட்ல லிங்க போஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஃபைன், உன்னால முடிஞ்சதை நீ பாத்துட்டியா, இவ்வளோத்தையும் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் பயமும் குறையல, பதட்டமும் குறையல, நடுக்கமும் குறையல, அதை ஒரு 15 பேருக்கு ஷேர் பண்ணுன்னு 15 பேருக்கு ஷேர் பண்றாரு. நைட்டு 2:30 கண்டினியூஸா கமெண்ட்ஸ் வரவும் நான் அந்த லிங்க் ஓபன் பண்ணி பாக்குறேன். பார்த்தா செம ஷாக்கு, என்னடா இது, சம்பந்தமே இல்லாம நடக்காத ஒரு விஷயத்த இப்படி கூடவா திருச்சி எழுத முடியும் அப்படின்னு பயங்கர ஷாக்கு. ஸோ இதை நம்ம கண்டிப்பா வெளியே கொண்டு வரணும். ஒரு தப்பை பண்ணிட்டு அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேங்கிற காரணத்தினால அந்த தப்பையே அவன் செய்யல, அந்த தப்பே என்னாலதான் நடந்தது, நான் தான் அதை பண்ணேன்னு ஒரு போலி இமேஜை உருவாக்கி அதை சமூக வலைதளங்கள்ல பரவ விட்டு அவன் பேரை நான் கெடுக்க பார்க்கறேன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சு அவன் தப்பிக்க பாக்குறான்னா அவனை சும்மா விடக்கூடாது. காலையில விடியுது, ஆஸ் யூஷுவல் ஃபோன் எடுத்து பார்க்குறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அடித்த ரிப்போர்ட்னால ஃபேஸ்புக் ஒரு போஸ்டர் ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆனதுனால மறுபடியும் போட்ட போஸ்டையே மறுபடியும் போடுவோன்னு போடுறான், போட்டு அதே மாதிரி டேக் பண்ணுறான், அதே மாதிரி ஷேர் பண்ணுறான். இப்போ கமெண்ட்டில் ஒரு ஒருத்தராக வராங்க, அவங்க என்னென்னலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது இதுதான். அதுலேயும் சில நல்ல உள்ளங்கள், நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, நீ தான் எடிட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க ஒத்துக்கல. சந்தேகம் கேட்டது ஒரு குத்தமா, அவர் கேட்ட சந்தேகம் இதுதான், அதற்கான ஆதாரம். ஸோ இவனை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் இன்னொன்னு, நான் வேற நாட்டில் இருக்கேன், அவன் வேற நாட்டில் இருக்கான், சம்பந்தமே இல்லாம நான் போய் எப்படி அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியும், இந்த லாஜிக்கை கூட யோசிக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த 26 பேர் அவன் டாக் பண்ணியிருக்கான்னா, அந்த 26 பேர்ல குடும்பம், குட்டி, பொண்டாட்டி பிள்ளைங்க, அக்கா தங்கச்சி, அம்மா தானு வாழ்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவனை போராடியில் அடிச்சு அவன் ஃபோனை வாங்கி அவன் போட்டிருக்க கமெண்ட்ல போய் வியூ எடிட் ஹிஸ்ட்ரி கொடுத்து செக் பண்ணுங்க, அவனுடைய யோகிதை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை பண்ணாமே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் அவனை பத்தின சுயரூபம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணுங்க. அவன் டேக் பண்ணியிருக்கான் இல்லையா, அவன் எந்த மமதையில நம்ம பண்ற தப்பு வெளி வராது, நம்மள ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தப்பு பண்ணிட்டு அதை மாத்தி பேசிட்டா நம்ம தப்புச்சிடலாம்னு அவன் நினைக்கிறான்ல, அதை உடைங்க. உங்க வீட்லயும் பெண்கள் இருப்பாங்க, உங்க அம்மா இருப்பாங்க, உங்க அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க இருப்பாங்க, இந்த மாதிரி ஆட்களை நெருங்க விடுவீங்களா? இவனை நம்பி எப்படி பெண்கள் வேலைக்கு போக முடியும்? இவனை பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் இவன் கூட வேலை பார்க்கறவங்களையும் எத்தனை முறை இவன் கண்களாலையும் உள்ளத்தாலையுமே கற்பழிச்சிருப்பான். இப்படி ஒருத்தனை வீட்டை வச்சுக்கிட்டு இவனை நம்பி எப்படி அவங்க தாய் தன்னை மூடி வீட்டை தூங்குறாங்கன்னு தெரியலையே. எவ்வளவு ஈனத்தனமான எவ்வளவு வெறி இருந்தா அவன் இப்படி ஒரு கமெண்ட்டை போட்டிருக்க மாட்டான். அவன் எந்த பெண்களையும் அப்ப நல்ல எண்ணத்தோட பார்த்துருக்க மாட்டான் தானே. யோசிங்க, இவனை போல ஆட்களை உங்க குடும்பத்துல வச்சுப்பீங்களா, உங்க நட்பு வட்டாரத்துல வச்சுப்பீங்களா, உங்க அலுவலகத்துல வச்சுப்பீங்களா? எதை நம்பி இவனை மாதிரி ஆட்களை பக்கத்துல வச்சுக்க முடியும், கிட்ட சேர்க்க முடியும்? இவன் பாக்குற பார்வை என்ன அர்த்தத்துல என்ன நோக்கத்துல பாக்குறாங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் வைக்கிறேன், இவன் இருக்கிற இடத்துலதான் நீங்களும் இருக்கீங்கன்னா உங்களுடைய பெண் குழந்தைகள், உங்களுடைய சகோதரிகளை, ஏன் உங்க மனைவிமார்களை கூட ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா கவனமா பாத்துக்கோங்க. இதெல்லாம் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி, இவன் நிழல் படுறதே பாவம், காம வெறியும் இச்சையும் கொண்ட கேவலமான வெறி பிடிச்ச மிருகம் இவன். நாடு விட்டு நாடு கடந்து இருக்கிற ஒரு பெண்ணையே இவன் இந்த அளவுக்கு பக்திரமா யோசிச்சு பேசுறானா, அப்ப இவன் கூட இருக்கிற பெண்களுடைய நிலைமை என்ன? நிச்சயமா கேள்விக்குறிதான். இவனை அவாய்ட் பண்ணி இவனை விட்டு தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வீடியோவை நான் நேத்து ஷூட் பண்ணியிருந்தேன், எடிட் பண்ணி இன்னைக்குதான் பப்ளிஷ் பண்ணிருக்கேன். இந்த மீன் டைம்ல நேத்து நைட் ஒரு விஷயம் நடந்தது, இவனோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களே அந்த வியூ எடிட் ஹிஸ்டரியை செக் பண்ணி நீ தானே மச்சான் இதை எடிட் பண்ணிருக்க, கிளியரா காட்டுதே அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் அவன் இல்லைன்னு ரிப்ளை பண்ணிருந்தான், அந்த எடிட் ஹிஸ்டரியை போட்டிருந்தவர் ரிமூவ் பண்ணிட்டு வேலையை பாரு அப்படின்னு ரிப்ளை பண்ணிருந்தாரு. அதுல அலர்ட் ஆன இந்த பொறுக்கி என் போஸ்ட்ல அவன் போட்ட கமெண்ட்டை நைட்டோட நைட்டா அழிச்சிட்டான்.
இதை அழிச்சுட்டா நம்ம தப்பிச்சிடலாம் நினைச்சிருப்பான் போல. அப்ப கூட கமெண்ட்டை மட்டும் தான் அழிச்சானே தவிர அவன் என்னை பத்தி தப்பா போட்ட போஸ்ட அழிக்கல. ஏன்னா அவன் ஸ்டில் என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிற காரணத்தினால அதை டெலிட் பண்ணல. அவன் ஃப்ரெண்டு மாதிரி வேற யாராவது போய் வியூ எடிட் ஹிஸ்டரி செக் பண்ணாங்கன்னா அவன் சொன்ன போய் வெளியே வந்துடும் இல்லையா, அதனால அழிச்சிட்டான். அந்த பயம் இருக்கணும். ஆனா அவன் கமெண்ட்டை டெலிட் பண்றதுக்கு முன்னாடியே, அவன் ஃப்ரெண்டு இதை அவனுக்கு பார்த்து சொல்றதுக்கு முன்னாடியே, நேற்று ஈவினிங்கே கம்ப்ளீட்டா நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோல நான் போட்டிருக்கிறது எல்லாமே ஸ்கிரீன் ரெக்கார்டிங் தான். ஸோ இனிமே யார் போய் பார்த்தாலும் அந்த கமெண்ட் அங்கே இருக்காது, வியூ எடிட் ஹிஸ்டரியும் செக் பண்ண முடியாது. ஆனா இதுலயும் ஒரு விஷயத்துல அவன் மாட்டிருக்கான். நீங்க அவனுடைய ப்ரொஃபைல அந்த போஸ்ட்டை போய் செக் பண்ணீங்கன்னா அவன் போட்டிருக்க போஸ்ட்லயே கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கான், இந்த பெண்ணின் வீடியோவில் உள்ளிட்ட ஒரு கேள்வியை ஸ்கிரீன்ஷாட் அடித்து அதனை கேவலமான வார்த்தைகளை கொண்டு எடிட் செய்து அதனை நான் பதிவிட்டதை போல அவருடைய முகநூல் பக்கத்தில் இந்த பெண் பதிவிட்டுள்ளார். என்னுடைய கேள்விக்கு பதில் தர முடியாமல் இப்படி செய்துவிட்டார். உண்மையிலேயே எடிட் செய்யப்படாத நான் கேட்ட கேள்வி இந்த பெண்ணின் வீடியோவுக்கு கீழே இன்னும் உள்ளது. அதில் அவர் எடிட் செய்ய முடியாது, அதனால் தான் அதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எடிட் செய்துள்ளார். அகெயின் இட்ஸ் கிளியர்லி ப்ரூவ்ட் ஹி இஸ் எ கல்ப்ரிட். பெண் தானே, பெண் சாஃப்ட்வேர் பண்ணா எவனும் நினைக்காதீங்க. அந்த நினைப்போட என்கிட்ட எவனும் வச்சுக்காதீங்க. நான் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ரகடான ஆளு. ஊருக்குள்ள தலை கட்ட முடியாத அளவுக்கு செஞ்சு விட்டுருவேன். இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த வீடியோட கடைசியில சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னா ஒருவேளை இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணாம விட்டேன்னா அவன் போட்ட ஃபேக் போஸ்ட்டை உண்மைன்னு ப்ரூவ் பண்றதுக்கும் அவனை சுத்தி இருக்கவங்க கிட்ட தன் பேரை காப்பாத்திக்கிறதுக்கும் அவன் இன்னும் கீழ்த்தரமான நிலைக்கு இறங்கி தரங்கட்ட வேலையை செய்யறதுக்கும் தயாராவான். விச் மீன்ஸ் போட்டோ மார்ஃபிங், வீடியோ மார்ஃபிங், நியூட் போட்டோ இப்படிலாம் எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுவான். இப்போ இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணலைன்னா அதை அவன் செய்யறதுக்கான சான்சஸ் 200% இருக்கு. ஒருவேளை இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடந்தாலும் அதற்கு முழுக்க முழுக்க இவன் மட்டும்தான் காரணமா இருப்பான். ஏன்னா இப்ப அவனை பத்தி நான் சோசியல் மீடியால எக்ஸ்போஸ் பண்ணிருக்கேன். இந்த ஒரு காரணம் பார்த்தாதா, ஏன்னா இவன் போட்ட கமெண்ட் எடுத்து நான் போஸ்ட் பண்ணதுக்கு அதை எடிட் பண்ணி ஃபேக்கா ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணிருக்கான். அப்ப இன்னைக்கு இந்த வீடியோல அவனுடைய முகத்திரையை நான் முழுசா கிழிச்சிட்டேன், அவன் அடையாளத்தை சுக்குநூறா உடச்சிட்டேன். அந்த வெறியில அவன் எந்த எக்ஸ்ட்ரீமும் போவான். ஸோ இதுக்கப்புறம் எது நடந்தாலும், என்னோட ஐடென்டிட்டியை கொலாப்ஸ் பண்ற விதமா, என் இமேஜை டேமேஜ் பண்ற விதமா எது நடந்தாலும் அதற்கு முழு முதற் காரணம் இந்த RF ரிஸ்வி ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க மட்டும்தான். அதுக்கு இந்த வீடியோ தான் சாட்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.